தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார் தம்முடைய சாயலிலே அப்படின என்ன அர்த்தம்னா ஈக்குவல் டு him அவர் எப்படி இருக்கறாரோ அவரை போலயே அவருடைய ரூபத்திலே அவருடைய சாயலிலே தேவனை போலவே இன்னும் நான் என்ன நினைக்கிறேனா ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை தேவன் உண்டாக்கும்போது ஆதாமும் ஆண்டவர் பக்க பக்கத்தில் நின்று என்ன பண்ண முடியாது ட்வின்ஸ் போல இருந்து கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அவரை போலயே உருவாக்கி நான் எது ஆண்டவர் எது ஆதாமும் நம்மளால என்ன பண்ணிருக்க முடியாது நான் அப்படி ஒரு கற்பனை பண்றேன் இதை வந்து நான் நீங்க உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னு என்ன கல்லெறியாதீங்க இது ஜஸ்ட் எனக்கு ஒரு இமேஜினேஷன் அவரை போலயே படைக்கிறாரு அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் ஆதாமும் ஆண்டவரும் நிற்கும் போது இது யார் ஆண்டவர் யாரு ஆதாமனு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள அவ்வளோ என்ன இருக்க போகுதுன்னு சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது என்னோட கற்பனை ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மனிதனை நேசித்தபடியால் அவரை போலவே மனிதன் அதுக்கு வர்த்தா இல்லை மனிதன் அதுக்கு தகுதி உள்ளவனா இல்ல இல்லங்கடா எப்போ இருந்தாலும் கிரியேட்டர் இஸ் கிரியேட்டர் கிரியேஷன் இஸ் கிரியேஷன் சிருஷ்டிகர் சிருஷ்டிகர் தான் சிருஷ்டிப்பு சிருஷ்டிப்பு தான் அத பத்தி எல்லாம் நான் பேச வரல அவரே போலயே அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஆதாமா உண்டாக்கி இருக்கும்போது ஆதாம் ஏன் அப்படி உண்டாக்கினார் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் என்னன்னா டு ஹேவ் கம்யூனியன் வித் ஹிம் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அவனோடு உறவு கொள்ளும்படியாக அவனோடு கம்யூனிகேட் பண்ணும்படியாக அப்போ பைபிளுடைய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த கம்யூனிகேஷன் இட்ஸ் த ரிலேஷன்ஷிப் உறவு தான் பைபிளுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது சென்டர் ஆஃப் த ஃபோக்கஸ் வேதத்தினுடைய மையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரலோகம் என்கின்ற இடம் அல்ல வேதத்தினுடைய மையப்பகுதி என்னன்னா இட்ஸ் த ரிலேஷன்ஷிப் இட்ஸ் த கம்யூனியன் வித் காட் மனிதனும் தேவனும் இணைகிற அந்த இடம் மனிதனும் தேவனும் உறவு கொள்ளுகிற அந்த உறவு அதுதான் பைபிளுடைய சென்டர் ஆஃப் த ஃபோக்கஸ் என்பதை நீங்களும் நானும் திருச்சபையும் மறந்துவிடக் கூடாது அப்ப ஏன் ஆதாம் அப்படி உண்டாக்குனாரு காரணம் இவர் பேசுறது அவனுக்கு புரியணும் அவன் பேசுறது இவருக்கு புரியணும் அந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் புரியுற அளவுக்கு தான் ரெண்டு பேர் இருந்தான் ஆண்டவர் ஆவியில இருந்தாரு அவனையும் தேவன் என்ன பண்ணார் ஆவியில உண்டாக்குனார் அவன் பேசுறது அவன் உணர்கிறதை தேவனால் புரிந்து கொள்ள முடியும் உணர முடியும் தேவன் பேசுகிறதை தேவன் உணர்கிறதை ஆதாமனால புரிந்து கொள்ள முடியும் அதனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு உறவு கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா மனிதனை உண்டாக்கினார் படைத்தார் நமக்கு தெரியும் இந்த பாவத்திற்கு பின்பு என்ன ஆச்சு என்னன்னா டோட்டல் எல்லாமே அப்சைட் டவுனாக மாறிடுச்சு எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு எல்லாமே என்ன ஆச்சு என்னன்னா தலைகீழாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னன்னா மனிதனுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பெரிய தடுப்பு சுவர் என்ன ஆச்சு என்னன்னா பாவத்தினால் என்ன ஆச்சு என்னன்னா ஒரு தடுப்பு சுவர் வந்துருச்சு ஓகே இதுதான் வந்து அந்த ஏதேனில் இருந்த ஒரு காரியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் என்னன்னா தேவன் மனிதனை உண்டாக்கினதற்கு நோக்கம் என்னன்னா அவனோடு உறவு கொள்ளும்படியாக அடுத்தது இந்த பாவ மனிதனுக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் அவனோட அவனை சந்திக்க அவனை மீட் பண்ண ஆண்டவர் அடுத்த படியே ஒரு திட்டம் போடுறார் அவன் விழுந்த நாள்லயே போடுறார் என்ன பண்றாரு என்னன்னா பலிகளை தேவன் இன்ட்ரடியூஸ் பண்றார் சாக்ரிஃபைசஸ் பலிகளை தேவன் என்ன பண்றாரு அறிமுகப்படுத்துறாரு அப்போ அந்த முதல் பலியை செய்யறது யாரு என்ன பாத்தீங்கன்னா அவரா இருந்துச்சு தி ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் வாஸ் டிட் பை காட் மனிதனுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக மனிதனுடைய விழுகையும் மனிதனுடைய நிர்வாணத்தையும் யாருக்கும் அவன் விழுந்துட்டான் ஆனாலும் தேவன் அவனுடைய நிர்வாணத்தையும் அவனுடைய விழுகையும் யாருக்கும் காட்ட விரும்பாமல் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உடனே ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த தோல்னால மனிதன் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மூடுறாரு நான் நினைக்கிறேன் அதான் ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொண்டு வருகிற முதல் மிரக்கல் அதுதான் இந்த தண்ணீரை திராட்சை ரசம் மாத்திரம் சொன்னேன் அதே போல் த ஃபஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மனிதனுடைய நிர்வாணத்தையும் விழுகையும் தேவன் என்ன பண்ணார்னா அந்த தோளினால் என்ன பண்ணார்னா மூடினார் ஹி கவர்ட் இஸ் நேக்கட்னஸ் அப்போ அந்த தேவன் என்ன பண்ணுறாருனா அதுக்கப்புறம் காயனுக்கும் ஆபேலுக்கும் என்ன பண்ணுறாரு பலி எடுக்கிறதை சொல்லி கொடுக்குறாரு பலி சாக்ரிஃபைசஸ் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் நோவா பலியிட்டான் ஆபிரஹாம் என்ன பண்ணான் பலியிட்டான் இவர்கள் எல்லாரும் அந்த மோசையின் காலம் வரைக்கும் நோவா பலியிடும் போது ஆண்டவர் என்ன பண்ணார் அதை
முகந்தார். ஒவ்வொரு இடத்துலயும் ஆபிரகாம் போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க, பலிபீடத்தை கட்டினான். ஈசாக்கு பலிபீடத்தை கட்டினான், யாக்கோபு பலிபீடம் கட்டினான், யோசேப்பு பலிபீடம் கட்டினான். எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பலிபீடம் கட்டினாங்க. அந்த பலிபீடம் எதற்கு அடையாளம்? தேவனும் மனிதனும் சந்திக்கிற அந்த சந்திப்பு. அந்த பலிபீட இந்த ஆல்டர்ல தான் தேவன் என்ன பண்ண போறாருன்னா மனிதனை என்ன பண்ண போறாரு, சந்திக்க போறார். அப்ப பலிபீடம் மனிதனை தேவன் சந்திக்கிற ஒரு இடமாக தான் என்ன இருந்ததுன்னு பலிபீடம் வந்து. அப்ப அந்த பலிபீடத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஐ அக்செப்ட் யூ, நான் உன்னை என்ன பண்றேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த பலிபீடத்தின் மூலமாக, அந்த பலிகளின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்றாருனா, உன்னை நான் என்ன பண்றேன், நான் ஏற்றுக்கொள்றேன். ஐ ஃபர்கிவ் யூ சின்ஸ், உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நான் உன்னை என்ன பண்ண போறேன், அக்செப்ட் பண்ண போறேன். அந்த அக்செப்டன்ஸ்க்கான ஒரு இடமாக தான் ஆல்டர் இருந்தது. அதுக்கப்புறம் மோசேயின் காலத்தில் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ண சொல்றாரு, உண்டாக்க சொல்றாரு. அப்ப ஆசரிப்பு கூடாரத்தை எதற்காக உண்டாக்க சொல்றாரு, நான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்னுடைய வாசஸ்தலமாக்கி கொள்ள விரும்புகிறேன். காரணம் எதற்காக, உங்களோடு நான் தொடர்பு கொள்வதற்காக. உங்களோடு நான் கனெக்ட் பண்ண, உன்னோட நான் கனெக்ட் பண்ண, உன்னை நான் மீட் பண்ண, உன்னோட நான் பேச எனக்கு ஒரு பிளேஸ் வேணும், எனக்கு ஒரு இடம் வேணும். நான் வானத்திலிருந்து உன்னோட பேச நான் விரும்பல, வானத்திலிருந்து உன்னோட பேச நான் விரும்பல. I want a place where I can come and meet you, I can speak to you so that you may understand. உனக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸா நான் இருக்க விரும்பல. ஏன்னா ஆதாம நான் உண்டாக்கும் போது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்த நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஏதேன் தோட்டத்துல நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒட்டுக்கா உலாவிட்டு இருந்தோம். நான் உங்களோட ஒரு டிஸ்டன்ஸா இருக்க விரும்பல. பலி செலுத்துறீங்க, ஓகே நான் உங்களை அக்செப்ட் பண்றேன், ஆனா நான் ரொம்ப டிஸ்டன்ஸா ஃபீல் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்க, நான் அந்த வாசஸ்தலத்துக்கு வந்து நான் இன்னும் உங்களோட நெருக்கமா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொன்னார். அதுக்கப்புறம் அந்த டேபர்நாக்கல் என்ன ஆகுதுன்னு என்னன்னா, உடன்படிக்கை பெட்டியாக ஆர்க் ஆஃப் த கவனண்டா அது சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த டேபர்நாக்கல்ல எவ்வளோ க்ளோஸ்னஸ் இருந்ததோ பாருங்க, பலி செலுத்தும் போது இருந்த அந்த டிஸ்டன்ஸ் விட ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் இன்னும் என்ன ஆச்சு, கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டின போது இன்னும் டிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னு என்னன்னா, கம்மியாகுது, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிளான்லயும் ஆண்டவர் ஜனங்களோட இன்னும் என்ன பண்ண போறாரு, க்ளோஸா போக ஆண்டவர் என்ன பண்றாரு, முயற்சி பண்றாரு. பாருங்க, இது எல்லாமே எப்படி இருந்தது என்னன்னா, ஆசரிப்பு கூடாரமும் சரி, பலி செலுத்துறது, ஆசரிப்பு கூடாரம், அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி, இது மூணும் எப்படி இருந்தது என்னன்னா, ஜனங்க அங்கங்க தூக்கிட்டு போறதா இருந்தது. அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, சரி எருசலேமில் நீ என்ன பண்ணனா, ஒரு பர்மனண்டா எனக்கு ஒரு பிளேஸ் கட்டு. அதுதான் சாலமன் தேவாலயம். தேவன் அங்க சந்தோஷமா வந்து என்ன பண்ணார், வாசம் செய்தார். ஆல்டர் பலி செலுத்துவதன் மூலமாக அவர் சந்தித்தார். அதுக்கப்புறம் எங்க மூவ் ஆகுறார், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மூவ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டிக்கு மூவ் ஆகுறாரு. அங்கிருந்து சாலமன் தேவாலயத்துக்கு என்ன ஆகுறாரு, மூவ் ஆகுறாரு. ஆல்டர் பலிபீடம், அதில் ஆண்டவருக்கு என்ன ஆகலை, என்னென்ன திருப்தி ஆகலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் க்ளோஸாக மனுஷனோட வரணும்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரம், அதுலேயும் ஆண்டவருக்கு என்ன இல்லை, என்னென்ன திருப்தி இல்லை. இன்னும் க்ளோஸாக வரணும்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, உடன்படிக்கை பெட்டி, அதுலேயும் ஆண்டவருக்கு திருப்தி இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரிடா நீ இப்போ பர்மனண்ட்டாக என்ன பண்ணிடு. பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு நிழல். இப்போ நிலலோட்டமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பர்மனண்ட்டாக ஒரு தேவாலயத்தை என்ன பண்ணுறாருன்னா, கட்ட சொல்கிறார். தேவாலயத்தை கட்ட சொல்லி அங்கே என்ன பண்ணுறாருன்னா, பர்மனண்ட்டாக அவர் அங்கே வந்து தம்முடைய பிரசன்னத்தை நாள் அதை மூடி, அவருடைய மகிமையினால் அதை மூடி, எப்பொழுதும் மகிமையின் தேவனாக ஜனங்களை சந்தித்து அவர்களோட பேசி மனிதனோட உறவாட தான் அந்த சாலமன் தேவாலயத்தை தேவன் உண்டாக்கினார். நான் சொன்ன இது எல்லாமே தேவனுடைய விருப்பமாக இருந்தது. இட் வாஸ் நாட் மேன்ஸ் விஷ். பலி தேவனோட விருப்பம், அசரிப்பு கூடாரம் தேவன் பண்ண சொன்னார், உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் சொன்னார், சாலமன் தேவாலயம் ஆண்டவர் சொன்னார். பின்ன சொல்கிறேன்னு என்னென்ன, மனிதனோடு தேவன் உறவாடுவதற்கு, மனிதனோடு தேவன் உறவு கொள்வதற்கான அந்த ஆசையும் அந்த இனிஷியேட்டும் இது மனிதனுக்கு உண்டானதல்ல, இட்ஸ் ஃபார் காட் ஹிம்செல்ஃப். எவ்ரி டிசையர், ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மனிதனோடு இருக்கிற அந்த உறவுல திருப்தி ஆகாம இன்னும் க்ளோஸ் க்ளோஸா வராரு அப்படின்னா, இது எல்லா முயற்சிகளும் இதனுடைய எல்லா பிளான்ஸும்
மனிதனிடத்தில் வந்த திட்டம் அல்ல, இது எல்லாமே தேவனிடத்தில் இருந்து வந்தது. அப்போ இந்த எல்லா பிளானும் யாரோட பிளான்? ஆண்டவரோட பிளான். அப்போ உங்களோட அவர் உறவா இருக்கணும், உங்களோட உறவு கொள்ளணும்ன்ற அந்த ஆசை, அந்த ஆசையை இனிஷியேட் பண்றதுல அந்த நேசத்தை வெளிப்படுத்த, அந்த நேசத்தை குறித்ததான அந்த உங்களையும் உங்களை அவர் நேசிக்கிறார் என்பதற்கான அந்த இனிஷியேட் யார் எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் யார் தான் எடுத்திருக்கிறாங்க? ஆண்டவர் தான் எடுத்திருக்கிறாரு. விழுகைக்கு அப்புறமும் தேவன் தான் இந்த இனிஷியேட்லாம் எடுக்கிறார். அப்போ உங்களோட என்னோட உறவு கொள்ள வேண்டும் என்பதிலே நம்மளை விட ஆசையும் விருப்பமும் அவருக்கு தான் அதிகமா இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். He is taking the initiative for everything. Man did nothing to reach God, but God did everything to reach man. தமிழ்ல சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட். மனிதன் தேவனை சந்திக்க, தேவனோடு உறவு கொள்ள ஒரு காரியமும் பண்ணல, ஆனால் தேவன் மனிதனோடு உறவு கொள்ள, மனிதனோடு தொடர்பு கொள்ள தேவன் இதுவரைக்கும் செய்யாத விஷயமே இல்லை. He did everything. எல்லாத்தையும் உங்களோட என்னோட உறவு கொள்ள என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செய்தார். God did everything to reach man. அதனுடைய ஒரு விளைவாக தான், அதனுடைய ஒரு ஆசையின் விளைவாக, அந்த விருப்பத்தின் விளைவாக, அந்த நோக்கத்தின் விளைவாக தான் God sent Jesus. இயேசுவை என்ன பண்றாரு? என்ன இந்த பூமிக்கு அனுப்புறார். இது யாரோட ஆசை? மனிதன். பாருங்க, பாவத்தினாலும் சாபத்தினாலும் மனிதன் ஆயிட்டு இருந்தான், செத்துட்டு இருந்தான். பாவத்திற்கு அடிமையாகி மனிதன் பாவங்கள், நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிச்சு? மனிதன் என்ன பண்ணிச்சு? கட்டி வச்சிருச்சு. அவனுடைய பாவத்து நிமித்தம் நிச்சயமாக தண்டனை என்கின்ற அந்த ஒரு கட்டுக்குள்ளே மனிதன் இருந்தான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு விடுதலை வேணும். நல்லா கவனிக்கணும் நான் சொல்றது. இந்த மனிதனுக்கு என்ன வேணும்? ஒரு விடுதலை வேணும். இவன் விடுதலையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டது மனிதன் அல்ல. People didn't ask for a savior. தேவைப்படுகிறது மனிதனை அழைத்துக் கொள்ளணும், அவனை சேர்த்துக் கொள்ளணும், அவனை அக்செப்ட் பண்ணணும்ன்றது இது மனிதனுடைய ஆசை இல்ல, மனிதனுடைய நோக்கம் அல்ல. ஓபனா சொல்ல போனா சாகிற நேரத்துல கூட மனிதன் ஆண்டவரை கூப்பிடலங்க. அவன் எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும்னு அவன் நினைக்கல. என்னை யாராவது காப்பாத்துங்க நம்ம கேட்கலாம். மனிதன் செத்துருவானேன்னு சொல்லி மனிதனுடைய பாடுகளையும் மனிதனுடைய வேதனைகளையும் அவர் கண்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இனிஷியேட் எடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாருன்னா இந்த பூமிக்கு அவர் அனுப்பினாரு. இட் இஸ் ஹிஸ் பிளான். அதனால தான் சொன்னேன், God did everything to reach man. மனிதனை சேர்த்து கொள்ள, மனிதனோட உறவு கொள்ள என்னென்னலாம் அவரால் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்தார்.